தேமுதிக நிர்வாகிகளுடன் அதிமுக கூட்டணி உறுதி. தேமுதிக அவைத் தலைவர் இளங்கோவன் பேட்டி. தேமுதிக நிர்வாகிகளுடன் அதிமுக கூட்டணி உறுதி என்ற நிலைப்பாட்டினை எட்டியுள்ளும் அதிமுகவுடன் தேமுதிக வெற்றி கூட்டணியாக அமையும். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் தொகுதிகள் குறித்து பேசப்படும் என்று தேமுதிக அவைத் தலைவர் இளங்கோவன் பேட்டியளித்துள்ளார். 2019 மக்களவைத் தேர்தலில் தேமுதிகவிற்கு வழங்கப்பட வடசென்னை, கள்ளக்குறிச்சி, விருதுநகர், திருச்சி ஆகிய 4 தொகுதிகளை தற்போது ஒதுக்க அதிமுக தரப்பில் தயாராக இருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து தேமுதிக அவைத் தலைவர் இளங்கோவன் செய்தியாளர்களுக்கு அளிக்கும் பேட்டியாவது, நாங்கள் 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்தோம். எங்கள் குழுவில் 3 பேர் வந்தோம். அவங்க குழுவில் இருக்க 5 பேரும் பேசினார்கள். 2 பேரும் பரஸ்பரமாக பேசிக்கொண்டோம், நல்ல உறவோடு பேசிக்கொண்டோம். 2வது கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தது. பேச்சுவார்த்தை தொடரும். இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக இருந்துச்சு. மேற்கொண்டு நாங்கள் அவங்க எங்களுடைய கருத்துக்களை சொன்னோம், அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க, பகிர்ந்துக்கிட்டோம். பழைய நட்புணர்வுகளோடு வெற்றி கூட்டணியாக எதிர்காலத்தில் நிச்சயமாக அமையும் என்கின்ற உறுதியையும் நாங்கள் பரஸ்பரமாக பேசிக்கொண்டோம். அதனால் ஒரு வெற்றி கூட்டணி அமையும். விரைவில் மீண்டும் உங்களை சந்திப்போம். அதைத்தான் சொன்னேன். இன்னும் தொகுதி 2வது கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. நான் அடுத்த கட்டம் தொடரும், அப்போ பேசிக்கிறேன். முதல் 3வது அடுத்த கட்டத்துக்கு வரும்போது அது வரும், இது தொடரும். இப்போ நாளைக்கு முடிவு பண்ணுவேன். கட்டாயம் உங்களுக்கு அறிவிப்போம். இல்லை, அந்த கட்டத்துக்கு இன்னும் வரல. இன்னும் அந்த கட்டத்துக்கு வரல. பரஸ்பரமாக பேசிக்கொண்டு கூட்டணி உறுதியாக எடுப்போம் என்ற முடிவு எடுத்துக்கொண்டோம். எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் அன்னியார் அவர்களிடம் இந்த இவங்க பேசுகிற கருத்துக்களை சொல்லுவோம், எங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கோம். சொல்லியிருக்கும் போது அவங்க தலைமையை பார்த்து எல்லாம் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் 3வது கட்டம், 4வது கட்டம் ஃபைனல் வரும்போது ஸ்டேஜ் கட்டாயம் உங்களுக்கு முதலில் தெரியப்படுத்துவோம். எதிர்காலத்தில் எப்போதுமே கூட்டணி வெற்றி கூட்டணியாக தேமுதிக அமையும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.